ஹாய் கைஸ், ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம்க்குரிய ஒரு வீடியோ. ஸோ என்ன அவேர்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி மதியம் வந்து ஒரு ஃபோன் கால் வந்தது எனக்கு. ஒரு லேடி பேசினாங்க, அந்த குரல் பார்த்தீங்கன்னா ஒரு 30 to 35 ஏஜ் இயர்ஸ் இருக்கிற மாதிரியான குரல் இருக்குது, கொஞ்சம் மெச்சூர்டான குரலாக இருந்தது. ஆனால் ஸ்லாங் பார்த்தீங்கன்னா ஒரு லோக்கல் ஸ்லாங்காக இருந்தது, ஒரு கம்பெனி ஸ்லாங் மாதிரியே தெரியல. அப்பயே கொஞ்சம் டவுட் இருந்தது, சரி நம்ம எதுக்கும் ஒரு ரெக்கார்டிங் பர்பஸ் இருக்குன்னு சொல்லிட்டு காலை வந்து ரெக்கார்டிங் பண்ணேன். பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அவங்க ஆரம்பித்தது வந்து, நான் வந்து ஏர்டெல்லேருந்து கம்பெனிலேருந்து பேசுகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் விழுந்திருக்கு, ஆஃபர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பார்த்தா, உங்களுக்கு வந்து ரெட்மி நோட் ப்ரோ வந்து உங்களுக்கு விழுந்திருக்கு, ப்ரைஸாக விழுந்திருக்கு, நீங்கள் வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ நம்மளும் வந்து சரி என்ன தான் பேசுகிறாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தேன். கேட்கும்போது பார்த்தா, இது மாதிரி உங்களுக்கு உங்கள் அட்ரஸ்க்கு நாங்கள் அனுப்பிச்சி விடுவோம், நீங்கள் டேமேஜ் ஆனால் நீங்கள் ரிட்டர்ன் அனுப்பிச்சிக்கலாம், உங்களுக்கு எதாவது ஃபால்ட் வந்ததுனா கூட உடனே 1 weekல நீங்கள் ரிட்டர்ன் பண்ணி மாற்றிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. சரிங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி, நீங்கள் வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சரி சொல்லுங்கள் பார்க்கலாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்தராக சொல்ல சொன்னோம். சரி என்ன தான் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலான்ட்டு. அதுக்கப்புறம் வந்து வாங்கிக்கிறீங்களா நாங்கள் அனுப்பிச்சி விட்டோமா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு கொஞ்சம் மைல்டாக டவுட் வந்தது. நாங்கள் தான் யாருக்குமே ஃபார்ம் ஃபில் பண்ணலையே, அப்புறம் எப்படி நீங்கள் என்னுடைய நம்பரை வந்து ட்ராக் பண்ணி நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டால், திருப்பி அவன் என்ன பண்ணிட்டாங்க, முதலேருந்து நாங்கள் ஏர்டெல் ஆஃபீஸ்லேருந்து பேசுகிறேங்க, நாங்கள் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா அப்படின்னா, நீங்கள் சொல்கிறதெல்லாம் புரியுது இருக்கட்டும் மேடம், ஃபஸ்ட்டு எங்களுடைய அட்ரஸ்ஸு ஃபோன் நம்பர் உங்களுக்கு எப்படி தெரியும், அட்ரஸ் ஆனால் ஆக்சுவலாக அவங்க அட்ரஸ் தெரியல, ஃபோன் நம்பர் மட்டும் அடித்து ரேண்டமாக அடித்து கேட்டிருக்காங்க உங்களுக்கு. அதில் யாரெல்லாம் ஏமாறுறாங்க, ஃப்ரீயாக கிடைக்கிது, ஏன்னா ரெட்மி நோட் ப்ரோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16,000 கிட்ட வருது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, டெலிவரி பண்ணும்போது நீங்கள் ஒரு 2,990 மட்டும் கட்டினா போதும் அப்படின்றாங்க, ஒரு 3000 கட்டினா போதும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வில்லேஜில் இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுவாங்க, 3000 ரூபாய்க்கு வந்து 17,000 ரூபாய் செட்டு கிடைக்குது அப்படின்னும் போது வாங்கலாம், நமக்கு ப்ரைஸ் தான் விழுந்துருக்கு, அதுவும் ஏர்டெல் கம்பெனிக்காரங்க அப்படின்னு சொல்லி ஏமாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்ம கொஞ்சம் உஷாராக இருந்ததுனால நாங்கள் என்ன பண்ணோன்னா, அவங்க கொஞ்சம் டீப்பாக கேட்ட உடனே அவங்க வந்து மரியாதை இல்லாமல், அவனுக்கு அறிவு இருக்கா, நான் சொல்கிறது புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தைகளே பார்த்தீங்கன்னா ஒரு 3rd தர வார்த்தைகள் வந்து வர ஆரம்பிச்சிது. ஒரு கம்பெனி ஃபோன்லேருந்து பேசுகிறவங்க அந்த மாதிரி பேசுகிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. பட் இவங்க அந்த மாதிரி பேசும்பொழுதே உஷாராகிட்டு உடனே வந்து ஒழுங்காக பேசுங்க, எல்லாமே ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்ன உடனே அடுத்த செகண்டே வந்து ஃபோன் கால் வந்து கட் பண்ணிட்டாங்க. அவங்களே வந்து வசமாக நம்மள்ட்ட வந்து மாட்டி கொடுத்துருக்காங்க, கண்டென்ட் அவங்களே கொடுத்துட்டு போயிருக்காங்க விஷயம் தெரியாமல். சரி இது ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து, அதில் அவங்க பேசுனது நாங்கள் பேசின எல்லாமே உங்களுக்கு ஆடியோ வந்து போடுறேன் பாருங்கள். ஆடியோ வந்து கிளாரிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி அவங்க ரொம்ப புத்திசாலித்தனமாக பண்ணியிருக்காங்க. என்னென்னு பார்த்தா நாங்கள் பேசும்பொழுது பின்னாடி வந்து ஒரு டாக் வந்து போயிட்டே இருக்குது, வேறு யாரோ ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க, குரல் வந்து கிளியராக கேட்காத மாதிரி ஏதோ புத்திசாலித்தனமாக காயினாக்கிற மாதிரி தெரியுது. பட் இருந்தாலும் நம்ம இந்த எடிட்டிங் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி அதை வந்து கொஞ்சம் கிளியர் பண்ணி கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி யாருன்னா ஃபோன் கால் பண்ணி ஒரு ஃபோன் கொடுக்குறேன், 3000 ரூபாய்க்கு ஃபோன் கொடுக்குறேன், நீங்கள் வாங்கிக்கிங்க, உங்களுக்கு கிஃப்ட் கொடுத்துருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா ஏமாந்து உங்கள் அட்ரஸோ அக்கௌண்ட் நம்பரோ வேறு எதுவுமே கொடுக்காதீங்க. அப்படி கேட்டால் நீங்கள் உங்களுடைய சேஃப்டி பர்பஸ்க்கு அந்த மாதிரி வந்தோம்னா ரெக்கார்டிங் நீங்கள் பண்ணி வச்சுக்கலாம், ஃபியூச்சரில் எதாவது இது பண்ணால் கூட இவங்க பண்ணியிருக்காங்கன்றது ஒரு ப்ரூஃப் நமக்கு எவிடன்ஸ் இருக்கும். இல்லைன்னா போல்டாக வந்து எங்களுக்கு ஐடியா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சிம்பிளாக கட் பண்ணிட்டு போயிடுங்க. இதெல்லாம் விதிக்கிற வேலை, நீங்கள் கொஞ்சம் ஏமாந்தீங்கன்னா உங்கள் காசு வந்து தான் போகும், 3000 ரூபா உங்கள்கிட்ட இருந்து வாங்கிட்டு வெறும் கருங்கல்லையோ செங்கல்லையோ ஏதோ போட்டு பாக்ஸில் போட்டு அனுப்பிச்சி விட்டுட்டு உங்களை வந்து நாங்கள் அனுப்பிச்சி விட்டாங்க, நாங்கள் பொறுப்பு கிடையாது, அதுக்கப்புறம் நீங்கள் ஃபோன் பண்ணால் கூட எடுக்க மாட்டாங்க, அந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ இது ஒரு நூதனமான மோசடி வந்து இப்போ நடந்துகிட்ருக்கு ஃபோன் மூலயமா. ஸோ இந்த அவேர்னஸ் உங்களுக்கு வரணுன்றதுக்காக தான் நாங்கள் வந்து இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த ஆடியோ என்னன்றதை உடனே பாருங்கள், கொஞ்சம் அவேர்னஸாக இருந்துருக்கேன். ஓகேவா, அந்த ஆடியோ பார்க்கலாமா வாங்க. புரியல சார், உங்களுக்கு ஒரு ஆஃபர் போட்டிருக்காங்க. ஹலோ சொல்லுங்க. என்ன புரியல சொல்லுங்க. என்னென்ன உங்களுக்கு ரெட்மி நோட் 600 மொபைல் ஒன்று வந்திருக்கு இந்த ஆஃபர்ல, ஃபோர் ஜி மொபைல். கரண்ட் பில் கம்மி பண்ணக்கூடியது, ஆஃபர் போட்டிருக்காங்க.
கழிச்சு பொருளும் கிட்ட வரல சார், வந்து இத பே பண்ற மாதிரி வந்திருக்கு. சப்போஸ் நாங்க சொன்ன பொருள் வாங்கி பார்த்துட்டு கலர் பிடிக்கல, உடைஞ்சிருக்கு, டேமேஜ்னாலே கம்பெனியே ரிட்டர்ன் எடுத்து அமௌண்ட் கொடுத்துருவாங்க. இன்னையில இருந்து 10 நாள் கழிச்சு பொருளும் கிட்ட வந்தா 2994 ரூபாய் கட்டி வாங்கிப்பீங்களா? புரியல, நாங்க ஆர்டர் எதுவுமே பண்ணல, அப்புறம் எப்படி வரும் உங்களுக்கு? இது உங்களுக்கு ஆஃபர்ல ஏர்டெல் இருந்து போட்டிருக்காங்க. ஆஃபர் ரேட் நான் யார்கிட்ட கொடுத்துருக்கேன், யாருமே கொடுக்கலையோ, அப்புறம் எப்படி உங்களுக்கு வந்திருக்கு ஆஃபர் ரேட்டு? புரியுதா? நான் சொல்றேன் புரியுதாமா? இந்த ஆடியோ பாத்தீங்க, உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். இந்த ஆடியோல அவங்க சொல்லியிருக்கிறது என்னன்னு பாத்தீங்களா, நம்ம வந்து கொஞ்சம் உஷாரா குஷன் கேட்க ஆரம்பிச்ச உடனே டக்குன்னு போன் கால் கட் பண்ணலான்றதுதான் அவங்களோட மெயின் எய்மா இருக்கு. எனக்கு வந்த அந்த செல் நம்பரையும் உங்களுக்கு நான் இந்த டிஸ்பிளேல போடுறேன். சம்பந்தப்பட்டவங்க யாரா பாதிப்பாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த செல் நம்பரை நீங்கள் ட்ரேஸ் பண்ணியோ இல்லை ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியோ நீங்கள் கொடுக்கலாம். ஸோ அவங்க இனிமேட்டு யாருக்கும் இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த யூடியூப்பில் உங்களுக்கு அந்த நம்பரையும் நாங்கள் போட்டு விட்ருக்கோம், ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அவங்கள்தான் எனக்கு அந்த நம்பர்லேருந்து பேசுகிறதுக்கு ப்ரூஃபாக வந்து உங்களுக்கு நான் ஸ்க்ரீன்ஷாட்டு ஃபோனில் ஸ்பேம் போட்டு சேவ் ஆகிருக்கு. அந்த ட்ரூ காலர் எடுத்து போகும்போது பார்த்தா டிஸ்டர்ப் அப்படின்னு சொல்லி போட்டு இருக்குது. ஸோ அதனால் அதனால் கம்ப்ளைண்ட் நீங்களும் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா இந்த நம்பரை நீங்கள் ட்ராக் பண்ணி அவங்களை பிடிக்கிறது தான் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இது உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் தான். இது போன்ற வீடியோக்கள் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் தமிழ் மணம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராமாக இருக்கா, நீங்கள் ஷேரும் பண்ணலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. ஸோ மீண்டும் ஒரு வீடியோவில் வந்து சந்திப்போம். அண்டில் தன், பை ஃப்ரம் ஜி ஷிவா. பை.